சேனல் இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு ஹெல்தியான கேக் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதோட இன்கிரிடியன்ட்ஸ் என்னன்னா வீட் நம்ம எடுத்துக்கலாம் அப்புறம் நாட்டு சக்கரை எடுத்துக்கலாம் நாட்டு சக்கரை இல்லட்டி வெல்லம் எடுத்துக்கலாம் நான் இதல நாட்டு சக்கரை தான் எடுத்துக்கறேன் அப்புறம் இது வந்து காச்ச பால் அப்புறம் இது வந்து காய்க்காத பால் இது வெனிலா எசன்ஸ் அப்புறம் இது வந்து ஆயில் அப்புறம் இது வந்து லெமன் லெமனோட ஜூஸ் அப்புறம் இது வந்து பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர் வாங்க फ्रेंड्स இப்போ இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்போ நான் காய்ச்சாத பால் எடுத்துக்கேன் இந்த லெமன் ஜூஸ் எடுத்து 2 ஸ்பூன் வந்து இதல போட்டோம்னா இது திரியாகும் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு இது திரியாடுமா இப்போ வந்து நம்ம இதல 2 ஸ்பூன் போட்றலாம் ऊतिकल அப்புறம் இந்த விஸ்க வச்சி நல்லா கரையற வரைக்கும் mix பண்ணிக்கோங்க ஒரு பாலை வந்து லெமன்ல லெமன் சாறு வந்து ஊத்தி தயிர் ஆக்கணும்ல இப்போ அத வந்து நம்ம இதல போட்றலாம் இப்போ இத நல்லா mix பண்ணிக்கலாம் நல்லா கட்டி இல்லாம கச்சுக்கோங்க நாம இத ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம் அந்த மாவு வந்து நல்லா கரையற நாளமேல இத நம்ம ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம் அப்புறம் நடுவுல வந்து நாம இது ஸ்டாண்ட் வெச்சுக்கலாம் அதுக்கு கீழ வந்து நம்ம உப்பு வெச்சுக்கலாம் அப்புறம் இது நம்ம pan-ல கூட செய்யலாம் இல்லட்டி குக்கர்ல கூட செய்யலாம் தீய வந்து நான் சிம்ல வச்சிருக்கேன் இங்க பாருங்க சிம்ல வச்சிருக்கேன் இது ஒரு 5 மினிட்ஸ் இருக்கட்டும் அதுக்குள்ள நம்ம கேக் ரெடி பண்ணிரலாம் இப்போ இது ரெண்டத்தையும் நான் சேர்த்து சலிச்சிருக்கேன் இப்போ இந்த மாவு எடுத்து இதல mix பண்ணிரலாம் இப்போ நல்லா mix பண்ணிக்கலாம் இப்போ இந்த பேக்கிங் சோடாவை சேர்த்துக்கலாம் கட்டி இல்லாம mix பண்ணிக்கோங்க இப்போ நாம இதல வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம் இப்போ நெக்ஸ்ட் பாலை கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தலாம் கொஞ்சம் கொஞ்சமா ஊத்துனதுக்கு அப்புறம் லைட்டா mix பண்ணிக்கோங்க இந்த பதம் வர வரைக்கும் நம்ம இது mix பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஒட்டிக்கிட்டு வரணும் இப்போ நம்ம இத கேக் panல ஊத்திடலாம் இப்போ நம்ம இந்த panல பட்டர் தடவிக்கலாம் தடவுனதுக்கு அப்புறம் தான் இது இதல ஊத்துணும் இதோட ஏர் பலூன் பபிள்ஸ்லாம் போறதுக்காக
இப்படி தட்டி தட்டிக்கலாம் இப்போ நம்ம இது ரெடி பண்ணியாச்சு இப்போ இது எடுத்து நம்ம pan ல வெச்சிரலாம் இப்போ நெக்ஸ்ட் இந்த மூடியை போட்டு மூடிடலாம் இது ஒரு 30 to 40 minutes வரைக்கும் சூடு பண்ணிரலாம் க்ரீம் செய்ய போறோம் அதுக்கு தேவையான பொருள் என்னன்னா கொஞ்சம் ஒரு கப் பட்டர் எடுத்துக்கறேன் அப்புறம் நல்லா பவுடர் பண்ணி எடுத்த sugar எடுத்துக்கறேன் 1/2 கப் sugar இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கறேன் முதல்ல இந்த பட்டர் இருக்குல்ல அதை எடுத்து இந்த பவுல்ல போடுறங்க இப்போ இத நம்ம நல்லா பீட் பண்ணிக்கலாம் பட்டர் ரொம்ப திக்காவும் இருக்க கூடாது சாஃப்ட்டாவும் இருக்க கூடாது மீடியம் ஃபிளேம்ல இருக்கணும் மாமி இப்போ நம்ம இத நல்லா பீட் பண்ணிக்கிட்டோம் இப்போ இதல sugar நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு ஒரு ஸ்பூனா தான் சேர்க்கணும் ஒரு ஸ்பூன் சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா mix பண்ணிக்கணும் ஒரு இன்னொரு ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன் நமக்கு பார்க்க இதோ இந்த டிப் வரணும் இப்போ 1 ஸ்பூன் இதலயும் கொஞ்சம் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம் இப்போ இத கொஞ்சம் mix பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் இதல இந்த அளவுக்கு கொஞ்சம் பால் ஆட் பண்ணிக்கலாம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா mix பண்ணிக்கலாம் சாய்ச்சி இப்போ இது நல்லா வந்திருக்குதா இல்லையானு நான் ஒரு ஸ்டிக் இல்லட்டி ஒரு நைஃப் வச்சு இன்செர்ட் பண்ணி பார்க்க போறேன் இங்க பாருங்க இப்படி ஒட்டாம வரணும் ஒட்டாம வந்ததுன்னா கரெக்டான சிச்சுவேஷன்ல தான் இருக்குதுன்னு அர்த்தம் இப்போ நம்ம இந்த கேக்க வெளியில எடுத்துறலாம் இப்போ இது கொஞ்ச நேரம் ஆறனதுக்கு அப்புறம் தான் நம்ம இத வெளியில எடுக்கணும் அது வரைக்கும் இது இப்படியே இருக்கட்டும் இந்த கிரீம் ரெடி பண்ணிட்டேன் அப்புறம் இந்த கேக் கூட ஆறி போயிடுச்சு இப்போ நம்ம இது எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணிடலாம் அப்புறம் முக்கியமானது செரிஸ் கூட நான் எடுத்திருக்கேன் ஒரு 6-7 செரிஸ் இப்போ நம்ம ஒரு பிளெயின் பிளேட் எடுத்துக்கலாம் அப்புறம் இந்த கேக்கை இப்படி வச்சுட்டு கை அதுக்கு மேலே வச்சுட்டு பின்னாடி திருப்பிட்டு அப்புறம் இந்த மூடி எடுத்துடலாம் எடுத்துட்டு இப்போ இதை இப்படி வச்சிடலாம் கேக் பாருங்க நல்லா சாஃப்டா வந்திருக்கு இப்போ நம்ம இத டெக்கரேஷன் பண்ணலாம் அதுக்கு நான் இத ரெண்டா கட் பண்ணிக்க போறேன் இப்போ நான் இத ரெண்டா கட் பண்ணிக்கிட்டேன் இப்போ இது மேல முதல்ல நான் ஏ பண்ணனும் இப்போ நான் இந்த கேக்கை ரெண்டா கட் பண்ணிக்கிட்டேனா இப்போ இந்த சிரப் எடுத்து இதல ஊத்திக்கலாம் sugar syrup தான் இது இது ஏன் நம்ம ஆட் பண்றோம்னா கேக் உன கொஞ்சம் ஸ்பாஞ்சி ஆகிறதுக்கு தான் இப்போ நான் இதல க்ரீம் அப்ளை பண்ண போறேன் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க லைட்டா அப்ளை பண்ணுங்க
ना इतना क्रीम अप्ले पड़े इयर एल इप्लीटल इोड बैक सैड फेस पड़ी इप्लीटें मारे मारा सुगर सिरप सेतकल क्रीम अप्ले पड़ी के इन ओर लवल पड़े डेकरेशन पड़ा और पाल कवर लाइटा पिना ओट पड़पें अद्क अद्क अद कट पड़े अीम अब रबर बैंड पटे ना कट पड़पे रोमसा कट पड़ा इतना कट पड़ा इना पड़े उपड़ी तोदा अंतमी डिसेन पड़ा सर ना इनके मेल इप्ली वाला इन डेकोरेट पड़क मीति कुछ चरीदा अल्ला अरे मेल अब सूमा तूक तूट टेक एपी वन पाती मेरी उमोड ओन क्रियाेटिव वी एपी वे डेकेशन पड़ी से वीडियो उड़ीचर मरकाम लाइक पेर पमेंट पड़ूंग मक बेल बटन क्लिक पड़िड़ें थैंक्स फॉर वाचिंग दिस वीडियो।